ஹாய், நான் இப்போ வந்து திணை பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நமக்கு வந்து முதல் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். இதுக்கு தேவையானது வந்து அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு நான் வறுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். திணை அதே ஈக்குவல் குவான்டிட்டி அரை டம்ளர் திணை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முந்திரி திராட்சை தேங்காய் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம். நான் பாயசம் செய்கிற கடாயிலே முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் அதே ப்ரெஷர் பேன் வச்சுட்டு செய்கிறேன். ப்ரெஷர் பேனில் நெய் போட்டுட்டு முதல் முந்திரி திராட்சை தேங்காய் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் பொடிச்சு வச்சு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வந்ததும் இதில் நம்ம ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயும் அதிலே போட்டு பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தீயாமல் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நான் துருவி வச்ச தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதிலே ஏலக்காய் தூளும் கலந்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இப்போ இதிலே நான் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அப்படியே பாயசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்து வேக வச்சுட்டு தான் பாயசம் பண்ணணும். அதனால் நான் அந்த பேனில் நெய் போட்டுக்கிறேன். நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற அந்த திணையை வறுத்துடணும். இதில் போட்டு மில்லட்ஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. எந்த சிறுதானியம் கிடைச்சாலும் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு சிறுதானிய உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதிலே வறுத்துக்கலாம். ஒரு வறு வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படி பச்சையாக அப்படி யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரே ஒரு வறுத்துட்டு நெய்யில் இதிலே நம்ம பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும் பாயசம் இப்படி செஞ்சாக்கா. இதுக்கு அளவு தண்ணி எப்படின்னு சொன்னாக்கா, நான் இப்போது பாசிப்பருப்பு அரை டம்ளர் திணை அரை டம்ளர் எடுத்திருக்கேன். இது இரண்டும் சேர்ந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒன்றுக்கு 4 தண்ணி கணக்கு.
இந்த அளவுக்கு வரும் வறுப்பாச்சு போதும். இதிலே நம்ம பாசிப்பருப்பை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து வேக வைக்கணும். ஒன் இஸ் டு ஃபோர் ரேஷியோவில் தண்ணி மெஷர் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் நெய் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக வரத்துக்காக நெய் ஒரு கால் டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு 4-5 விசில்ஸ் விட்டு வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்சு தினையும் பாசி பருப்பும் நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் டைரெக்டாக வெள்ளம் ஆட் பண்ண போகிறதில்ல, தண்ணியில் கரைச்சிடுறேன். ஏன்னா டஸ்ட் அதில் நிறைய கல் மண் இருக்குன்றதுனால ஜஸ்ட் கொஞ்சம் வெள்ளம் கரைச்சல் மாதிரி எடுத்துட்டு இதில் வந்து வடி போட்டுக்க போகிறேன். எவ்வளோ கல் மண் இருக்கு பாருங்க. என்கிட்ட கருப்பு வெள்ளம் தான் இருந்தது, அதனால் நான் அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ டஸ்ட்டு நிற்குது பாருங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பால் வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பும் தினையும் ஹாஃப் ஆஃப் டம்ளர் எடுத்தோம். அந்த ஒரு டம்ளர் குவான்டிட்டிக்கு வெல்லம் வந்து 2 டம்ளர் வெல்லம் எடுத்தாக்கா அந்த ஸ்வீட் கன்சிஸ்டன்ட் அந்த ஸ்வீட் இது வந்து சரியாக இருக்கும், அளவு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி முந்திரி திராட்சை தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக நம்ம இதுக்கு தேவையான பால் வந்து ஆற வச்சுருக்கேன், அதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி ஒரே ஒரு கொதி வச்சு இறக்கினா நம்ம தினை பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. நம்ம இது நம்ம கொஞ்சம் சூடு பண்ண பண்ண திக்காகும். அப்போ இன்னும் கொஞ்சம் பால் வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அடுப்பில் வச்சு கொதி வச்சுக்கலாம். ஒரு கொதி வச்சு இறக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு நெய் போட்டிருக்கோம், தினையும் நெய்யில் தான் வறுத்து போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இதுக்கு நெய் தேவைப்படாது, பாயசம்ன்றதுனால இதுவே போதுமானதாக இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வந்துட்டு பிறகு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும். இந்த பாயசம் பாசிப்பருப்பு இருக்குன்றதுனால நம்ம அப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டா சரியாக இருக்கும். கொஞ்சம் திக்காகுது,
நம்ம இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம்.